சடனாக இதை பார்த்ததுமே ஒரு கோவா பீச்சில் பாலியோட பீச்சோட எஃபெக்ட் கொடுக்குறதுல பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஆக்சுவலி இது ஒய்கலா, காட்ஸ் ஓன் சிட்டியான கேரளாவில் தான் அந்த ஒய்கலா இருக்குது. ட்ராவல் பண்ணுற எல்லாத்தோட ஃபேவரேட் டெஸ்டினேஷன் இந்த ஒய்கலா தான். நிறைய ஃபாரினர்ஸ் நீங்கள் பார்க்கலாம், வேறு கண்ட்ரிலேருந்து நிறைய பேர் வருவாங்க. ஸோ அங்கே இருக்க நார்த் கிளிஃபில் தான் நம்ம இருக்கோம். ஸோ இந்த நார்த் கிளிஃபில் என்னென்ன இருக்குங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகும். இது நம்ம போன ஒய்கலா சீரீஸோட செகண்ட் எபிசோட். ஆல்ரெடி ஃபஸ்ட் எபிசோட் நம்ம சேனலில் இருக்குது. திண்டுக்கல்லேருந்து எப்படி ஒய்கலா ரீச் ஆகணும், அங்கே வேற லெவல் ரிசார்ட்டில் எப்படி நாங்கள் ஸ்டே பண்ணி என்ஜாய் பண்ணுங்கிறது எல்லாமே அந்த வீடியோவில் இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோவில் நார்த் கிளிஃபில் எது சன் டவுனர்ஸ்க்கு பெஸ்ட்டுங்கிறத பார்க்கலாம். புதுசுனா என் பேர் ஜோ, நம்ம சேனல் பேர் ஜோ த எக்ஸ்ப்ளோரர். புது ஃபுட்ஸை, ரிசார்ட்டை, புது பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்க பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேனல் உங்களுக்கு பிடிக்கும், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீக் ஆஃப்ஸில் லீவ்ஸில் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியில் நான் போக இடங்களை பற்றின வீடியோஸ் தான் அந்த சேனலில் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒய்கலாவோட நார்த்து கிளிஃபில் தான் இருக்கும். இது பார்க்கவே வேற ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்குறதில்ல. ஆக்சுவலி இங்கே சன் டவுனர்ஸ் ஃபேமஸ், அது என்னங்க அப்பவுமே நான் சொல்கிறேன். இங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்குது, நிறைய பேர் ஷாப்பிங் பண்ணுவாங்க, மோஸ்ட்லி ஃபாரினர்ஸ் ஷாப்பிங் பண்ணுவாங்க. நம்ம அப்படியே விண்டோ ஷாப்பிங் தான், ஜஸ்ட் ஜாலியாக அப்படியே சுற்றி பார்த்துட்டு பார்க்க. அண்ட் ஆல்சோ இங்கே நிறைய ரெஸ்ட்ரோ பாக் இருக்கும், ரெஸ்டாரண்ட் அண்ட் பாக் தான் ரெஸ்ட்ரோ பாக்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி இங்கே லைவாக சீ ஃபுட்லாம் வச்சுருப்பாங்க, நீ எந்த ஃபிஷ் வேணும் சொல்லுவீங்களோ அதை அப்படியே கட் பண்ணி செஞ்சு சூப்பராக கொடுப்பாங்க. கேரளாவோட டேஸ்ட்டு தனியாக தான் இருக்கும், அதுவும் சீ ஃபுட்டில். ஸோ இங்கே நாங்கள் சன் டவுனர்ஸ்க்கு வந்திருக்கணும் தான் இந்த இடம். இங்கே சன்செட் பார்த்துக்கிட்டே காஃபி கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம். பட் அதே இது சன்செட் பார்த்துட்டு நீங்கள் ஆல்கஹால் ட்ரிங்க் குடிச்சிங்கன்னா அதுதான் சன் டவுனர்ஸ்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு நாங்கள் சூஸ் பண்ண இடம் வந்து இந்த அப்பா ரெஸ்டாரண்ட். நீங்கள் பாருங்களேன் இந்த வியூவே வேற லெவலில் இருக்கும். கடல் அலையோட ஓசையை கேட்டுக்கிட்டே இந்த சன்செட்டை பார்த்துட்டு இருக்கலாம். இதுக்கு நாங்கள் வந்த ரெஸ்டாரண்ட் வந்து க்ரீன் பேலஸ் அப்பா ரெஸ்டாரண்ட். ஆக்சுவலி நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, பட் இதை பார்த்ததுமே இங்கே ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஓப்பன் ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குல்ல, சூப்பராக டிசைன் பண்ணியிருந்தாங்க. இங்கே ஹோட்டல்ஸ் கூட இருக்குது ஸ்டே பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே தான் நாங்கள் சன் டவுனர்ஸ் என்ஜாய் பண்ண போகும். அதை சன்செட்டை பார்த்து ரசிச்சுக்கிட்டே ஒரு சின்ன கூல் ட்ரிங்க்ஸ் செட் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ இங்கே நான் என்னோடய ஃபேவரேட்டான பீஃப் ஸ்டீக் ஆர்டர் பண்ணேன். பீஃப் ஸ்டீக் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட் இது எல்லா இடத்துலையும் கிடைக்காது. கொஞ்சம் இது அப்படி பக்கத்துல தெரியுதுல்ல பெப்பர் பீஃப் ஸ்டீக் என்னதான் அதான் நம்ம கையில் பிடிச்சி சாப்பிடாம கதடா. அதுக்கு அந்த சாலட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, மஷ்ரூம் அண்ட் ஆல்சோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஸோ இது அந்த சாஸ் ஓட இருக்குது, இது அப்படி சாப்பிட்டோம், சாஃப்டாக இருக்குது, ரொம்ப டென்டராக இருக்குது. கொஞ்சம் கையில் பண்ண மாதிரி இருக்குது, பெப்பர் மட்டும் தான் பட் அதுவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு பீஃப்லேயே ரொம்ப பிடிச்ச டிஷ்னா அந்த ஸ்டீக் தான். இதில் ஆக்சுவலி பெப்பரும் சால்ட்டு தான் அதுவும் பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க, ஆனாலுமே அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். இங்கே A1 சாஸ்னு ஒன்று மேலே ஊற்றிருந்தாங்க, அந்த ப்ரௌனிஷாக இருக்குல்ல, அந்த சாஸ் அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க, ஒரு ஜூஸியாக இருந்துச்சு. இதுக்கு மேலே நான் பாட்டிச்சையில் சாப்பிட்ருக்கேன், அதை விட இந்த பீஃப் ஸ்டீக்கோட டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு, அவ்வளோ சாஃப்டாக வந்துருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் ஆர்டர் பண்ணது ரெண்டு காக்டெயில், என் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் பண்ணாங்க. ஸோ சன் டவுனர்ஸ் இந்த சன் செட்டை பார்த்து கஷ்டிக்கிட்ட ஒரு சின்ன காக்டெயில் அடிக்கலாம்னு ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது பேர் ஜோம்பி சோ, நேமுக்கு ஏற்ற மாதிரி இதோட மிக்சிங்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ பார்க்கவும் அழகாக இருக்குல்ல. ஸோ இது வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் மாதிரி இருக்குல்ல, இது ஃப்ரெஞ்ச் 76 ஓவர்ஸ் 1976 ஃப்ரெஞ்சில் கண்டுபிடிச்ச காக்டெயிலான்னு தெரியல. ஸோ இந்த ஜோம்பி சோகில் வந்து எதெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்குன்னா டார்க் ரம், பிளாக் ரம், கோல்டன் ரம், ட்ரிபிள் செக், அண்ட் ஆரஞ்ச் ஜூஸ் அண்ட் மேங்கோ ஜூஸ், இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் ரொம்ப மைல்டாக லைட்டாக டேஸ்ட் பண்ணிக்கிட்டோம். இது வந்து வோட்கா, டெக்கீலா, ஜின், ஜின், ஸ்ட்ராபெரி, வாட்டர்மெலன், வாட்டர்மெலன், ஆரஞ்சு ஜூஸ், ஆரஞ்சு. இவ்வளவு
இதை ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லைட்டாக ஸ்லிப் பண்ணி பார்த்தேன், நல்லதாக இருந்துச்சு. கொஞ்சம் ஃபுல் ஜூஸஸ் மாதிரி தான் இருந்துச்சு, லைட்டாக கொஞ்சம் கசப்பாக இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு அவ்வளோ இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஸோ நம்ம அதை ஸ்கிப் பண்ணிடலாம். நான் டீ டோட்டலே ஸோ அதெல்லாம் இது நான் சாப்பிட மாட்டேன், மற்றவங்க தான் சாப்பிடுவேன். ஸோ பீனட் மசாலா ரொம்பவே நல்லா இருந்துச்சு, பீஃப் ஸ்டிக் அளவே இருந்துச்சு. ஸோ நாங்கள் பேசிகிட்டு இருந்த டைம்லேயே சன் ஏற்கனவே செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சூரியன் மயக அதை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஸோ அப்படியே சின்னதாக ஆயிடுச்சு. ஆக்சுவலி இந்த டைம் வந்தோம் நிறைய பேர் அப்படியே வந்து நின்றுட்டாங்க. ஸோ இந்த வியூவை பார்க்குறதுக்குன்னு இந்த சீட்டை நிறைய பேர் வருவாங்க. நாங்கள் தச்சுலாம் இந்த இடத்த சூஸ் பண்ணியிருந்தோம், பட் இந்த இடத்துல இந்த வியூ வேற லெவலில் இருக்குங்க. நீங்கள் நார்த் கிளிஃப் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த க்ரீன் பேலஸ் அப்பாவில் ஒன்றா ஸ்டே பண்ணிவிடுங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இந்தமாதிரி மற்ற ரெஸ்டாரண்ட்ஸுமே பார்க்க அதே ஃபீலில் தான் இருந்துச்சு. நைட் எவ்வளோ நேரம் ஓப்பன்னே தெரியல, நிறையா பேர் இருந்தாங்க. ஐ திங்க் நாங்கள் கிளம்புனப்போ ஒரு 11 PM ஆகிடுச்சு, பட் அப்போ கூட எல்லாமே பீச்சிலேருந்து என்ஜாய் பண்ணிட்டுருந்தாங்க, மன அமைதியாக இருந்துச்சு இருக்கிறதுக்காகவே. ஸோ நிறைய இடத்துல அந்த மாதிரி சீ ஃபுட் அப்படியே வச்சுருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே நாங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணோம். ஸோ ஃபஸ்ட் டே நாங்கள் அந்த ரெஸ்டாரண்ட் போயிட்டோம், நாங்கள் போகிற இடத்துல இதெல்லாம் அவைலபிள் இல்லை. பட் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கூட நம்ம சீ ஃபுட் ஸ்டார்டர்ஸ் எல்லாமே சொல்லி வாங்கி சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நிறையா ரெஸ்டாரண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்குது. இந்த நீங்கள் சன் டவுனர்ஸ்க்காகவே இல்லை, நீங்கள் இந்த வியூவை கஷ்டிக்கிட்டே நீங்கள் உங்களோட ஈவினிங் டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுதான் இந்த நார்த் கிளிஃப். ஸோ நார்த் கிளிஃப் ஃபேமஸே இதுக்கு தான். ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா டைம் போகவே தெரியாது, 11 PM கூட பாருங்கள் எவ்வளோ பேர் அப்படி ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்கன்னு. ஒர்க்லோட நைட் லைஃப் இந்த நார்த் கிளிஃபில் தான். இங்கே நிறைய இடத்துல லைவ் சிங்கிங்லாம் கூட இருக்குது, நீங்கள் நல்லா பாடுவீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் நீங்களும் பாடலாம். ஸோ இதுதான் அப்பா ரெஸ்டாரண்ட். நாங்கள் ரெண்டு நாளுமே இங்கே தான் வந்து டின்னரை முடித்தோம், ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடச்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த மாதிரி நார்த் கிளிஃபில் கூட ஸ்டே பண்ணலாங்க ஐடியாலாம் இருக்குது. ஸோ ஒர்க்லாவில் நாங்கள் சுற்றி பார்த்த இடத்தோட வீடியோஸ்லாம் நான் எடுத்து போடுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ண வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.